முக்கிய செய்திகள். யாழ்ப்பாணத்தில் வரும் 4ஆம் தேதி தமிழர்களின் மாபெரும் பேரணி. அதிகார பகிர்வு கோரும் மாணவர்களின் முயற்சிக்கு பெருகும் ஆதரவு. இரட்டை இலை சின்னத்தை பெற எடப்பாடி அணி தீவிரம். பொதுக்குழு தீர்ப்பு வழங்குவது குறித்து உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. ஏழைகளும் குறைந்த கட்டணத்தில் நவீன சிகிச்சை பெற வேண்டும். தனியார் மருத்துவமனைகளுக்கு ஸ்டாலின் வலியுறுத்தல். கொட்டும் மழையில் கோலாகலமாக நடந்த பாசறை திரும்பும் விழா. இந்திய செவ்வியல் இசையுடன் அணிவகுத்த முப்படை வீரர்கள். வணக்கம். வணக்கம். இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிப்ரவரி 4ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழர் ஒற்றுமை பேரணிக்கு ஆதரவு குவிந்து வருகிறது. இலங்கை சுதந்திரம் பெற்றதன் 75வது ஆண்டு விழாவை முன்னிட்டு சுதந்திர தினமான பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு முன் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அறிவித்திருந்தார். இதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டிய அவர் தமிழர் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு அதிகார பகிர்வளிக்கும் 13வது திருத்தச் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும், தமிழர் பகுதிகளில் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று அவரிடம் தமிழர் தலைவர்கள் வலியுறுத்தினர். ஆனால் 13வது திருத்தச் சட்டம் உள்ளிட்ட எந்த அரசியல் தீர்வையும் தமிழர்களுக்கு வழங்கக்கூடாது என சிங்கள தலைவர்கள் ரணில் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். இதனால் எந்த முடிவையும் எட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழர்களின் தாயக பகுதியான வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல்கலைக்கழக மாணவர்கள் இலங்கை சுதந்திர தினமான பிப்ரவரி 4ஆம் தேதியை துக்க நாளாக அறிவித்து அன்று யாழ்ப்பாணத்தில் தமிழர்கள் ஒற்றுமையை காட்டும் மாபெரும் பேரணியை நடத்த முடிவு செய்துள்ளனர். யாழ் பல்கலைக்கழகத்தில் துவங்கி மட்டக்களப்பு வரை நடைபெறும் இந்த பேரணிக்காக வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் அவர்கள் ஆதரவு திரட்டி வருகின்றனர். தமிழர்களின் சுதந்திரம் பறிக்கப்பட்ட அதே நாளில் தங்களுக்கான உரிமைகளையும் அரசியல் அதிகாரத்தையும் கோரியும் தமிழர்களின் ஒற்றுமையை ரணில் அரசுக்கு காட்டவும் இந்த பேரணியை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் பல்வேறு தலைவர்களை சந்தித்து விளக்கி வருகின்றனர். வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களின் இந்த முயற்சிக்கு பல்வேறு சமூக அமைப்புகள், மத தலைவர்கள், அரசியல் அமைப்புகளிடமிருந்து ஆதரவு குவிந்து வருகிறது. ஈரோடு கிழக்கு தேர்தல் களம் நாளுக்கு நாள் சூடேறி கொண்டிருக்கும் நிலையில் அதிமுகவின் இரு அணிகளும் இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்றும் முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த திருமகன் ஈவேரா மறைவை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிப்ரவரி 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஈ வி கே எஸ் இளங்கோவன் களமிறக்கப்பட்டுள்ளார். திமுக முன்னணி தலைவர்களோடு இணைந்து அவர் தேர்தல் பணிகளை வேகப்படுத்தியுள்ளார். அதிமுக சார்பில் எடப்பாடி திரு பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் இருவரும் வேட்பாளரை நிறுத்தப் போவதாக சொல்லியிருப்பதால் குழப்பம் நீடிக்கிறது. இந்நிலையில் கடந்த வாரம் உச்சநீதிமன்றத்தை நாடிய எடப்பாடி தரப்பு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் தங்களுக்கு கிடைக்க பொதுக்குழு மேல்முறையீட்டு வழக்கில் விரைவில் தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக முறையாக மனு தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டதை தொடர்ந்து இன்று காலை விசாரணை நடைபெறவுள்ளது. அப்போது ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலும் வாதங்கள் வைக்கப்படவுள்ளன. இதையடுத்து உச்சநீதிமன்ற முடிவுக்காக அதிமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளின் தலைவர்கள் காத்திருப்பதாக வத்தலகுண்டு நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் திரு ஜான் பாண்டியன் தெரிவித்தார். யாரை நிறுத்தலாம் என்று சொல்லி அதன் அடிப்படையில் நிற்பதற்கு அன்பு மொழி செய்யும் தனித்தனியா போட்டிட மாட்டாங்கன்னு ஒரு கருத்து இருக்கு. அது இந்திய அலையன்ஸ் லீடர்லாம் இருக்க முடியாது, எல்லாரும் கலந்து பேசி அதுக்கு நல்ல முடிவு எடுக்கிறாங்க. இந்நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குவதால் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. அமமுக துணை பொதுச் செயலாளரும் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளருமான முன்னாள் அமைச்சர் திரு சண்முகவேல் தலைமையில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் 53 பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழு அமைக்கப்பட்டு பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி சார்பில் திருமதி கண்மணி என்ற மேனகா நவநீதனை வேட்பாளராக அறிவித்த அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தங்கள் அரசியலுக்கு பாஜக உதவாது என அதிமுக தலைவர்கள் கருதுவதாக விமர்சித்தார். இதனிடையே அதிமுகவின் எந்த அணிக்கு ஆதரவு அளிப்பது என பாரதிய ஜனதா கட்சி நாளை முடிவை அறிவிக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. நவீன மருத்துவம் ஏழைகளுக்கும் எட்டக்கூடிய வகையில் அதிக செலவில்லாமல் அமைய வேண்டும் என்று தனியார் மருத்துவமனைகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை முத்தமிழ் பேரவையில் காது, மூக்கு, தொண்டை தமிழ் அறிவியல் மாநாடு நேற்று நடைபெற்றது. அதில் பேசிய திரு ஸ்டாலின், மாநாட்டிற்கு பெரும்பாலான மருத்துவர்கள் வேட்டி சட்டை அணிந்து வந்திருப்பதையும் தமிழர் அடையாளமாக மாநாட்டு விழா நடப்பதையும் கண்டு மகிழ்ச்சி அடைவதாக கூறினார். காது கேளாத, வாய் பேச முடியாத குழந்தைகளுக்கான காக்லியர் அறுவை சிகிச்சையை பற்றி டாக்டர் மோகன் காமேஸ்வரன் கலைஞருக்கு விளக்கியதாலேயே திமுக அரசால் அதை தமிழ்நாட்டு மக்களுக்கு இலவசமாக வழங்க முடிந்ததாக அவர் தெரிவித்தார்.
அரசு மட்டுமின்றி தனியார் மருத்துவமனைகளும் அதிக செலவு செய்யாதபடி அனைவருக்கும் மருத்துவத்தை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மருத்துவம் நவீனமாக ஆகி வருகிறது, ஆனால் அதிக தொகை செலவழிக்க வேண்டியதாகவும் இருக்கு. நவீன மருத்துவ வசதிகள் எல்லாருக்கும் கிடைக்கணும். அரசு மருத்துவமனைகளில் வழங்குகிறோம், மருத்துவ காப்பீடு திட்டங்கள் மூலமாக வழங்குகிறோம். என்றாலும் அதிகப்படியான மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டில் அனைத்து தேவைகளையும் சேவைகளையும் அரசு மருத்துவமனை மட்டும் வழங்கினால் போதாது. இதில் தனியார் பங்களிப்பும் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அப்படி தனியார் மருத்துவமனைகள் பங்களிக்கும் செய்யும் போது கட்டணம் என்பது ஏழைகளுக்கு உதவுவதாக அமைய வேண்டும். மருத்துவத்துறையில் தமிழ்நாடு தன்னிறைவு பெற்றிருப்பதாக பெருமிதத்துடன் கூறிய முதலமைச்சர், எத்தகைய நோய்க்கும் சிகிச்சை பெறும் வசதி சென்னையில் உண்டு என்றார். கல்வியும் மருத்துவமும் சேவைத்துறையாகவே செயல்பட வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் அனைவரையும் கேட்டுக்கொண்டார். முப்படை வீரர்கள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி டெல்லியில் கொட்டும் மழையில் கோலாகலமாக நடைபெற்றது. குடியரசு தின விழாவில் பங்கேற்ற பின் வீரர்கள் தங்களது முகாமுக்கு திரும்பும் பாரம்பரிய நிகழ்வான பாசறை திரும்புதல் நிகழ்ச்சி வரலாற்று சிறப்புமிக்க கடமை பாதையில் நடைபெற்றது. முப்படைகளின் தலைவரான குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். சிறப்பு விருந்தினராக ஐநா சபை தலைவர் சபா குரேசி கலந்து கொண்டார். தேசிய கீதம் இசைக்க மூவர்ண கொடி ஏற்றப்பட்டு நடைபெற்ற அணிவகுப்பில் ராணுவம், கடற்படை, விமானப்படை வீரர்களின் மிடுக்கு நடை பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. தொடர்ந்து எல்லை பாதுகாப்பு படை, அசாம் ரைபிள் படை, இந்தோ திபெத் எல்லைப்படை, மத்திய ரிசர்வ் போலீஸ் படை என பல்வேறு பிரிவினர் பேண்ட் வாத்தியம் முழங்க அணிவகுத்து சென்றது அனைவரையும் ரசிக்க வைத்தது. குடியரசுத் தலைவர் முன் விமானப்படை வீரர்கள் நிகழ்த்திய பாரம்பரிய இசை, கடற்படை வீரர்களின் அணிவகுப்பு ஆகியவை அங்கே திரண்டிருந்த அனைவரையும் உற்சாகப்படுத்தியது. கொட்டும் மழை நடுவே தரைப்படை வீரர்கள் விதவிதமான வடிவங்களில் அணிவகுக்க அப்போது இந்தியாவின் செவ்வியல் ராகங்களின் அடிப்படையில் 12 பாடல்கள் இசைக்கப்பட்டன. பின்னர் தேசிய கொடி இறக்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு விழா நிறைவடைந்தது. போர்க்களத்தில் சூரியன் மறைந்து இருள் கவியும் அந்தி நேரத்தில் படைகள் சண்டையை நிறுத்திவிட்டு பாசறைக்கு திரும்பும் 100 பழமையான மரபின்படி மாலை பொழுதில் இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நீர்வாழ் பறவைகளை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. குமரி மாவட்டத்தில் சுசீந்திரம், புத்தளம், வேப்பனூர், அச்சன்குளம், இரச்சகுளம், ராஜாக்கமங்கலம் உள்ளிட்ட 20 இடங்களில் கூழக்கடா, நத்தை கொத்தி நாரை, பூநாரை போன்ற பறவைகளை கணக்கெடுக்கும் பணியில் வன ஊழியர்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பறவைகள் அதிகமாக காணப்படக்கூடிய வெட்லாண்ட்ஸை கண்டுபிடிச்சி ஒரு 20 முக்கியமான குளங்களை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம். இதில் வந்துட்டு பறவையாளர்கள் நம்ம வனத்துறை பணியாளர்கள் சேர்ந்து ஒரு குழு ஆரம்பிச்சது. அப்புறம் வந்து இன்றைக்கி நிறைய தன்னார்களும் வந்துருக்குறாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து மொத்தம் 50 மேற்பட்ட நபர்கள் வந்து 20 குழுக்களாக பிரிந்து அந்த 20 குளத்துலேயும் வந்து தற்போது வந்து பறவைகள் கணக்கு நடந்துட்டுருக்குது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வனச்சரகத்துக்கு உட்பட்ட வரட்டுப்பள்ளம் அணை, கெட்டி சமுத்திரம் ஏரி, பெரிய ஏரி உள்ளிட்டவற்றில் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்ற நிலையில் இருவாச்சி, செந்நீல நாரை உள்பட 50 மேற்பட்ட பறவைகள் தென்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மரக்காணம் சதுப்பு நில பகுதிக்கு ஆயிரக்கணக்கான பறவைகள் வலசை போகும் நிலையில் அங்கு 100 மேற்பட்டோர் கணக்கெடுப்பில் ஈடுபட்டனர். ஈரநில பகுதிகளிலே பறவைகள் வந்து செல்வது ஒவ்வொரு வருடமும் வேறுபட்டு வருகிறது. அதற்கான காரணிகளையும் அந்த பகுதியிலே மக்கள் சார்ந்த நடவடிக்கைகள் ஏதேனும் அந்த ஈரநிலங்களை பாதிக்கிறதா அல்லது பாதுகாப்பதற்காக உதவியாக இருக்கிறதா என்பதை அறிவதற்கு இதை பயன்படுத்தலாம். நாகை மாவட்டம் கோடியக்கரை பறவைகள் சரணாலயம், திருப்பூர் வனக்கோட்டத்துக்கு உட்பட்ட 20 குளங்களிலும் நீர்வாழ் பறவைகள் கணக்கிடப்பட்டன. சத்தியமங்கலம் அருகே ஆசனூர் வனக்கோட்டத்தில் 60 அதிகமான பறவை இனங்கள் இருப்பதாக கணக்கெடுப்பாளர்கள் தெரிவித்தனர். அடுத்த கட்டமாக மார்ச் மாதம் நிலவாழ் பறவைகள் குறித்த கணக்கெடுப்பு நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை தொடர்ந்து சரிந்து வருகிறது. முட்டை உற்பத்தியின் முக்கிய கேந்திரமாக விளங்கும் நாமக்கல் மாவட்டத்தில் நாள் ஒன்றுக்கு 5 முட்டைகள் சராசரியாக உற்பத்தி செய்யப்படுகின்றன. இங்கு உற்பத்தியாகும் முட்டைகள் உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் குளிர்காலம் என்பதால் முட்டையின் நுகர்வு அதிகரித்து அதன் விலையும் 5.55 ரூபாய் என்ற வரலாறு காணாத உயர்வை எட்டியது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக முட்டையின் நுகர்வு படிப்படியாக குறைந்து வருகிறது. இதனால் முட்டை கொள்முதல் விலையும் தொடர் சரிவை கண்டு வருகிறது. முட்டை விலை நேற்று ஒரே நாளில் 30 குறைந்து 4.60 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக கோழி பண்ணை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த விலை குறைப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக அவர்கள் கூறியுள்ளனர். முட்டையின் விலை தொடர்ந்து குறைந்து வருவது நடுத்தர மற்றும் குறைந்த வருமான பிரிவினரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தூத்துக்குடி அருகே மீன் பதனிடும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் செந்நீர கழிவு தண்ணீரால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கோமசுபுரம் பகுதியில் மீன் பதனிடும் ஆலைகள் உள்ளன.
இங்கிருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுகளால் அங்குள்ள உப்பாற்று ஓடை செந்நிறமாக காட்சியளிக்கிறது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இரத்த ஆறு ஓடுவது போல் நிறம் மாறியுள்ளது. இதனால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் உப்பளங்களிலும் ரசாயனம் கலக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் மேலே கிடக்கிறதுனால நிலத்தடிக்கு நீர் போகும். நிலத்தடியை வந்து நிலத்தடி நீரை உறிஞ்சிதான் உப்பு விளைவிக்கப்படுது. அதனால் உப்பில் அந்த கெமிக்கல் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பக்கத்தில் குடியிருப்புகள் இருக்குது, அங்கே நிலத்தடி நீர் பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த உப்பாத்து ஓட வந்து நேராக கடலில் வெள்ளப்பட்டி பகுதியில் உள்ள கடற்கரையில் கடலில் போய் சேருது. அதனால் மீன் வளமும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடல் வாழ் உயிரினங்களை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ள நிலையில், சுத்திகரிப்பு செய்யாமல் கழிவுகளை வெளியேற்றும் மீன் பதனிடும் தொழிற்சாலைகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் செந்நிறமாக மாறிய உப்பாற்று ஓடையை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன், நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி ஆகியோர் ஆய்வு செய்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், சம்பந்தப்பட்ட மீன் பதனிடும் ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். கர்நாடக வனப்பகுதியில் இருந்து ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் படையெடுத்துள்ள யானை கூட்டத்தால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட 10க்கும் மேற்பட்ட வனச்சரகங்களில் யானை, புலி, காட்டெருமை உள்ளிட்ட விலங்குகள் காணப்படுகின்றன. உணவு தேடி அவ்வப்போது விளை நிலங்களில் புகும் யானைகள் பயிர்களை துவம்சம் செய்வது தொடர்கதியாகி வருகிறது. இந்நிலையில் கர்நாடக வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 20க்கும் அதிகமான யானைகள் நேற்று மாலை தமிழக வனப்பகுதியான ஜீரஹள்ளி வனச்சரகத்திற்கு உள்ளிட்ட அருள்வாடி கிராமத்தில் சுற்றித் திரிந்தன. யானை கூட்டத்தை அடர்ந்த காட்டுக்குள் விரட்டையடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விளைநிலங்களில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்களை யானைகள் சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். தகவல் அறிந்த வனத்துறையினர் யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து வருவதுடன் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். நாமக்கல் அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் 47 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று கூடி தங்கள் நினைவுகளை பகிர்ந்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மோகனூர் சாலையில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 1975-76 ஆண்டில் ஒரே வகுப்பில் படித்த மாணவிகள் மீண்டும் சந்திக்க ஏற்பாடு செய்தனர். அதன்படி அங்குள்ள திருமண மண்டபத்தில் ஒன்று கூடிய அவர்கள் தங்கள் தோழிகளைக் கண்டு புலங்காகிதம் அடைந்தனர். தங்களின் திருமண புகைப்படங்களை காண்பித்து மகிழ்ச்சியை பகிர்ந்த தோழிகள் குழுவாக புகைப்படம் எடுத்து நினைவுகளோடு திரும்பினர். இதேபோல் திருச்செங்கோட்டில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு குடும்பத்தினருடன் பள்ளிக்கு சென்ற முன்னாள் மாணவர்கள் தங்கள் நண்பர்களை கண்டு உற்சாகம் அடைந்தனர். ஆசிரியர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்திய அவர்கள் நண்பர்களுடன் பள்ளிக்கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இந்த இனிய சந்திப்பு அங்கிருந்தவர்களை நெகிழ வைத்தது. மணப்பாறை அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் துள்ளி குதித்த காளைகளை இளைஞர்கள் தீரத்துடன் அடக்கினர். கருங்குளம் கிராமத்தில் உள்ள புனித அந்தோனியார் ஆலய திடலில் ஜல்லிக்கட்டு விழா விமரிசையாக நடந்தது. இந்த வீர விளையாட்டில் திருச்சி, திண்டுக்கல், மதுரை, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட 700 காளைகள் கலந்து கொண்டன. 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். வாடிவாசல் வழியாக சிறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்க முற்பட்டனர். சில காளைகள் பிடிபடாமல் களத்தில் நின்று போக்கு காட்டின. வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு வாஷிங் மிஷின், கிரைண்டர் உள்ளிட்ட ஏராளமான பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மணப்பாறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து குவிந்த ஏராளமான கிராம மக்கள் விறுவிறுப்பாக நடந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிப்ரவரி 4ஆம் தேதி பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்தவுள்ள தமிழர் ஒற்றுமை பேரணிக்கு ஆதரவு பெருகி வருகிறது. ஈரோடு கிழக்கு தேர்தலில் அதிமுகவின் இரு அணிகளும் இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்றும் முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. ஒடிசா மாநிலத்தில் துப்பாக்கியால் சுடப்பட்ட அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் நபா கிஷோர் தாஸ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.